பிப்ரவரி 16. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு ஊழல் வழக்கில் தீர்ப்பு கிடைத்தபோது அதனால் ஏற்பட்ட வன்முறையில் 3 மாணவிகளை உயிரோடு எரித்த 3 பேருக்கு தூக்கு தண்டனையை 2007 ஆம் ஆண்டில் நீதிமன்றம் அறிவித்த தினம் இன்று. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு கொடைக்கானலில் உள்ள பிளசன்ஸ் டே ஹோட்டல் ஊழல் வழக்கில் 2000 ஆம் ஆண்டு பிப்ரவரி 2 சிறை தண்டனை அளித்து தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதனால் அதிருப்தியடைந்த அதிமுகவினர் செய்த வன்முறையால் தருமபுரி அருகே ஒரு பேருந்து கொளுத்தப்பட்டது. அதில் இருந்த 3 மாணவிகள் தீயில் கருகி உயிரிழந்தனர். 2007 ஆம் ஆண்டு இதே நாளில் வழங்கப்பட்ட தீர்ப்பில் சம்பவத்தில் தொடர்புடைய 3 பேருக்கு தூக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டது. இந்திய சினிமாவின் தந்தை என்று அழைக்கப்படும் தாதா சாஹேப் பால்கேவின் நினைவு தினம் இன்று. கியூப நாட்டில் பெரும் புரட்சியை நடத்திய ஃபிடல் காஸ்ட்ரோ 1959 ஆம் ஆண்டில் பதவியேற்ற தினம் இன்று. விஜயநகர பேரரசர்களில் புகழ்பெற்றவரான கிருஷ்ணதேவராயர் 1471 ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்தார். மணிப்பூர் மாநிலத்தின் ஆளுநரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவருமான இல கணேசனின் பிறந்த தினம் இன்று. எழுத்தாளரும் மேடை பேச்சாளருமான சிற்றரசு 1978 ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.